இந்த இது எதுக்கு வச்சுருக்கோம்னா முதல்ல இது இப்பயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காற்று ரொம்ப கெட்டு போச்சு. 450 ரூபா கொடுத்து வாங்கி இதை சுவாசிக்கணும். அப்போ தான் நம்ம உயிர் வாழ முடியும். இப்போ பெட்ரோல் டீசலுக்கு கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இதுக்கும் இப்போ பணம் ஒதுக்கணும். அப்புறம் தண்ணி தண்ணி வந்து ஏற்கனவே வித்துட்ருக்காங்க. அதில் இப்போ எல்லாமே இப்போ சிறுவாணி ஜப்பான் கொடுத்துட்டாங்க. இன்னும் இப்போ பாலாறு அந்த தண்ணி இந்த தண்ணி காவேரி தண்ணியெலாம் வேறு வெளிநாட்டு கம்பெனிக்கு 1 கோடி 2 லட்சம் கோடிக்கு விற்றுருவாங்க. நம்ம வீட்டு கிணத்துல மெத்தினாலும் அந்த தண்ணி நம்ம மெத்த முடியாது. அடுத்து இது இது வந்து எப்படின்னா நார்த் கொரியாவுக்கு கொடுத்துருவாங்க. இந்த வெளிமண்டலம் காற்று ஆகாயம் தண்ணியை கொடுத்த மாதிரி மண்ணை விற்ற மாதிரி பிளாட்டினமெல்லாம் விற்கிற மாதிரி இந்த ஏர் இருக்குல்ல அந்த ஏரை பல்யூஷனாக வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் வந்து இந்தியன் பாம்பு விடுறீங்க வெளியே அதனால் பல்யூட் ஆகுது அப்படின்னு அது என்ன பண்ணுங்களா. இது வந்து மனுஷன் நம்ம இப்போ அந்த தூ அட்டே வேலின்னு விளம்பரம் பண்ணுறாரு மோடி கவர்மெண்ட்ல அதான் இந்த கக்கோஸ் கட்டினா ரெண்டு பக்கம் ஒன்று ரொம்பிடும் அது காஞ்ச ஒன்று அதை எடுத்து காய்கறிக்கு போடுவோம் சொல்லத்தான் செய்கிறாங்க. அந்த சிறையில் இருந்தனால அதை நான் ஒரு நாள் டிவியில் பார்த்து எனக்கு உள்ள 999 ரூபா 1 மணி நேரத்தில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. 1,00,000 கோடி அதனால் வீணாகுது. அந்த மாதிரி நார்த் கொரியாவுக்கு இந்த காற்றை கொடுத்துருவாங்க. காற்றை பங்கு போட்டு இந்த தமிழ்நாடு இருக்கு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான்னா அந்த மாதிரி எனக்கு ஒரு யூகம் தான் இது எல்லாம் இந்தியன் பாம்புட்டு ரொம்ப பேட்ஸ்மேன் அதை வீணாக்க கூடாது அப்படின்ட்டு அதை இதை கொடுத்துட்டான். இதை மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சு இதை அவனுக்கு கழட்டி கொடுத்துடணும். கார்பரேஷன் வண்டி வந்து கொடுத்துடணும். இதை வச்சு அவன் ராக்கெட் விடுவான் அதையும் வச்சுருவாங்க. ஸோ விற்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது நம்ம ஊரில். அதை காட்டு முகமாக தான் இது. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இது விஷயமா ஏதாவது கேட்குங்க. யாருக்குமே சந்தேகம் இல்லையா? சுத்தமாக விற்றுருவாங்க. அதாவது ராத்திரியோட ராத்திரியாக இந்த கவர்மெண்ட் இவனுக்கு நைட்டோட நைட்டாக தான் எல்லாத்தையும் நம்ம மேலே திணிக்கிறானுங்க கொண்டு விட்டு ஓடிடுறானுங்க. இந்த மனித இது விலங்கு நல மாதிரி இருந்துச்சு பாருங்க. அந்த இதில் மெட்ராஸ் 20 என்னது திருவான்மையில் அது நூற்றுக்கணக்கான இது அதுதாங்க விலங்குகள் நல மாதிரி என்ன படம் எடுத்தாலும் ஒரு காக்கா குறுக்க வந்தாலும் நாய் குறுக்க வந்தாலும் அவங்ககிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படி வச்சுருக்காங்க. இப்போ திடீர்னு நைட் ஒரு நைட்டாக ஹரியானா கொண்டு போயிட்டாங்க. அது யாருமே கேட்கல. அது எப்படி கொண்டு போகலாம்? சினிமாக்காரங்க எவ்வளோ பேர் சினிமாவை பாதுகாக்க யாருமே இல்லை. யாருமே இல்லை சினிமாவை பாதுகாக்க. ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ன பண்ணுது? தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணுது? நடிகர் சங்கம் நம்ம டைரக்டர்ஸ் யூனியன் டைரக்டர்ஸ் யூனியனில் உள்ளவங்களாம் இது ஏன் கேட்கல? ஒட்டுமொத்த சினிமாவை காப்பாற்ற இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்கவுங்க பெரிய பெரிய பணங்களை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹரியானா போகணுமா? இப்போ இந்த படத்தில் சில காட்சிகள் காமிச்சிருக்கேன்னா அதுக்கு நான் மாதக்கணக்காக போராடணும். நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இது எந்த விதத்தில் நீங்களாம் கேள்வி கேளுங்க ஐயா. தமிழ்நாட்டில் ஏன் கேள்வி கேட்குறீங்க? ஏன் போராட்டம் பண்ணுறீங்கன்னு பேசுகிறீங்கன்னு. இது நைட்டோட நைட்டாக இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி லட்சக்கணக்கான படங்கள் எடுத்து சினிமாவை வாழ வச்ச இந்தியாவை வாழ வச்ச கோடிக்கணக்கான வரி கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் தான் ஹிந்தியிலேருந்து எல்லாம் எடுக்கப்பட்டது. அந்த அமைப்பை தூக்கிட்டே ஓடிட்டாங்க. அது எப்படி எப்படி அனுமதிக்கலாம்? என்ன நடக்குது நாட்டில் இல்லைங்க? இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா இல்லையா? சமூக உணர்வாளர்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு நடுராத்திரியில் போகிறாங்க, 100 போலீஸை நிப்பாட்டிட்டு இடத்த கொடுக்குறாங்க. அதில் கோவம் வந்து இப்போ உங்கள் சொத்தை கொடுக்குன்னு அடிக்க மாட்டானா? எவனாலும் அடித்து வெட்டனா குத்துனா என்ன ஆகும்? இந்த சமூக விரோதி அட்டாக் பண்ணிட்டான் போலீஸை அப்படின்னு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவாங்க. இதுவாக ஜனநாயகம் நாளைக்கு நடக்குமா இல்லையா? அசம்பாவிதம் நடக்குமா இல்லையா? இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. என்னத்தை படையெடுத்து நம்ம என்னத்தை சமூக இதை சொல்ல முடியும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சினிமாவை வாழ வைக்க வேணாம். விவசாயிகளே வாழ வைக்காத ஒரு அரசு ஒரு 8,000 ஏக்கருக்கு மேலே பூமியை செழிப்பான செழுமையான பூமியெல்லாம் கைப்பற்றி முதல்வர் சொல்கிறாங்க. இப்போ தான் பார்த்து அந்த சேலத்தில் பேசுனாங்க. இது நாங்கள் இல்லைங்கண்ணு, சென்ட்ரலில் வந்து சொல்கிறாங்க எடுத்துக்கொடுன்னு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு இந்த மக்களை காப்பாற்ற துப்பில் அவங்களுக்கு 1,000,000 பேர் மீனவர்கள் ஓகிப்பையில் செத்துட்டான். இந்த அங்கே பாருங்கள், தாய்லாந்தில் ஒரு 13 பசங்களை ஒட்டுமொத்த இராணுவம் திட்டம் போட்டு ஆள் அனுப்பிச்சு தண்ணிக்குள்ளே ஒரு கவர் அப்படி கவருக்குள்ளே ஆளை வச்சு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு சரக்கு சரக்குன்னு வெளியிழுத்து ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றிருக்காங்க. ஒரு 13 பசங்களை காப்பாற்ற அந்த நாடே போராடுது. ஆனால் இந்த நாட்டுக்காக நான் வாழ்கிறேன் நான் மாழ்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க ஓகிப்பையில் செத்து கரை வருங்கிறான் 1 மாதம் கழிச்சு. அப்போ தான் தெரியுது எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லை. அடி ஆடாமல் நில்டா, நீ ஏன்டா இங்கேயே ஆடிட்டுருக்குற? நேரம் நில்டா, அங்கே பாடுறா.